சிங்கப்பூர் கொண்டாடும் தீபாவளி. தீபாவளி நாளன்று உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைய நல்வாழ்த்துக்களை சிங்கப்பூரிலிருந்து தெரிவித்துக் கொள்வது நான் தமீம் அன்சாரி. லிஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மற்றும் மரபுடைமை சங்கம் மற்றும் லிஷா இலக்கிய மன்றம் இணைந்து இன்றைக்கு தீபாவளி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் என்பதுமே நமக்கு ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வரும். சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர் என்ற ஒரு மிக அருமையான இனிமையான பாடல் நமக்கு நினைவுக்கு வரும். சிங்கப்பூரில் பல இன மக்கள் தமிழர் சீனர் மலையர் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறவோடும் நட்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக தீபாவளி நாளன்று பல இன இசைக்கலைஞர்கள் இணைந்து உங்களுக்காக ஒரு பல்லின இசை சங்கமத்தை மல்டி கல்ச்சுரல் ஃபியூஷன் மியூசிக் எனப்படும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் கொண்டாடும் தீபாவளி, வாருங்கள் பல் இன இசை சங்கமத்தை கேட்டு மகிழலாம்.
இனிய புல்லாங்குழல் இசையை நமக்கு தந்து மனதை மகிழ்வித்தவர் திரு பிபின். மலாய் சமுதாயத்தினர் மிகவும் விரும்பி கேட்கக்கூடிய வாத்திய கருவியான அகார்டியன் இசைக்கருவியை வாசித்து நமக்கு மகிழ்வை தந்தவர் ஷஃபிகா. சீன இசைக்கருவியான அர்ஃபு இசைக்கருவியை வாசித்து மகிழ்வை தந்தவர் திரு குவான் பூன். மேற்கத்திய இசைக்கருவியான ட்ரம்ஸ் மற்றும் பேட்ஸை வாசித்தும் இந்த இசைக்குழுவை வழி நடத்தியதும் நம்முடைய ஆனந்த். மேற்கத்திய இசைக்கருவியான கீபோர்டை வாசித்து நமக்கு மகிழ்வை தந்தவர் திரு அப்துல் அலீம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மிருதங்கம் மற்றும் தபலா இரண்டு கருவிகளையும் வாசித்து நம்முடைய இசை சங்கமத்தில் பயணித்தவர் திரு ஸ்ரீ ஜான் பிரபு. நன்றி நேர்களே, மீண்டும் மனம் நிறைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றம் சார்பாக உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது நான் தமிம் அன்சாரி, சிங்கப்பூரிலிருந்து. நன்றி.